YouTube channel being Tamil in Holland. நாங்க வந்து Switzerland vacation வந்திருக்கோம். So நாங்க எங்க தங்குறோம் அது வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம் நினைச்சேன். நாங்க வீட்ல தான் தங்குறோம். இது வந்து இங்க chalet அப்படினு சொல்றாங்க. இதுல வந்து ground floor, first floor, second floor இருக்கு. நாங்க வந்து second floorல தங்கிட்டு இருக்கோம். இதுதான் வீடு, இதுதான் entrance. So வந்து முன்னாடியே போட்டுருக்காங்க இந்த மாதிரி உங்களோட ஷூவை போட்டுட்டு உள்ள போகாதீங்க அப்படின்னு. வெளியவே விட்டுற சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற ஷூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு. வந்தோடனே வந்து கிச்சன் இருக்கு, இங்க டைனிங் ஸ்பேஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வுட்ல வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சுவிட்சர்லாண்டோட ஒரு டிப்பிக்கலான சீனரி. அண்ட் இங்க இருந்து வெளியே வியூ பாருங்க. இங்க இருந்து இதுதான் வியூ, மற்ற வீடு, அப்புறம் மலை. இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யுது, அதனால கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு. என்ட்ரன்ஸ்லேருந்து உடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் இருக்கு, சின்ன பாத்ரூம், டிப்பிக்கல் யூரோப்பியன் பாத்ரூம் டாய்லெட் மாதிரி. இது வந்து ரொம்ப ஓல்டு சுவிட்சர்லாந்து ஸ்டைலில் இருக்கு. உள்ள வந்தோடனே கிச்சன் இருக்கு, ஃபுல்லி ஃபர்னிஷ் கிச்சன். இங்க வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜு நல்லா பெருசாக இருக்குது, ஃப்ரீசர் இல்லைனா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேபி சீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. இது வந்து செராமிக் பிளேட்டு ஸ்டோவு, அவன் இருக்குது. அப்புறம் இங்கேயே வந்து அவங்க கொஞ்சம் ஸ்பைசஸ் கொடுக்குறாங்க, சக்கரை, உப்பு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது, கப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளேட்ஸு, வைன் கிளாஸஸ், பியர் கிளாஸஸ் இருக்குது, வாட்டர் கெட்டில் இருக்குது, சமைக்கிற தேவையான எல்லா கரண்டி இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு வெளியே போகிறோம் காஃபி எடுத்து போனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹாட் தேர்மஸ் ஃப்ளாஸ்க் இருக்குது. கேக் பண்ணணுன்னா கேக்குக்கு தேவையான உங்களுக்கு அந்த பீட்டர் எல்லாம் இருக்குது, கப்ஸ் இருக்குது. இங்கே சுவிட்சர்லாண்டில் வந்து அந்த சீஸ் ஃபவுண்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. எல்லாமே ரொம்ப தாட்ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணோன்னா அதுக்கு எல்லா திங்ஸும் இருக்கு. ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. இங்கே மற்ற பாட்ஸ், பேன்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே நான்ஸ்டிக்கு தவாலாம் இருக்குது, மைக்ரோவேவ் அண்ட் காஃபி மிஷின் இருக்குது. ஸோ காஃபி மிஷின் மட்டும் இங்கே வந்து ஒரு காஃபிக்கு 50 சென்ட் 50 ஃப்ராங்க் அந்த மாதிரி வாங்குகிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை நோட் பண்ண வைக்க சொல்கிறாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளேருந்து நேராக உள்ளே வந்தால் இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், இதுதான் அப்படின்னு ஒரு நல்ல பெரிய பெட்ரூம். அவங்களே வந்து தேவையான கபர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே க்யூட்டான டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விண்டோ, இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், நல்லா ஒரு வியூ தெரியும், மலையோட வியூ தெரியும். அப்புறம் வெளியே போகும்போது அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இதை அப்படி க்ளோஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. வந்து ஒரு சின்ன பெட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரூம். சம்மரில் கொஞ்சம் வெக்கையாக இருக்கும். இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் கேபினட் மாதிரி ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. சாரி லைட்டிங் கொஞ்சம் டார்க்காக இருக்குண்ணே, ஏன்னா இங்கே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கோசி ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கு, டைனிங் இருக்கு. ஸோ அதுலேருந்து நேராக உள்ள வந்து லெஃப்டில் திரும்பினா இங்கே ஒரு ரூம் இருக்கு. இதுக்கு பேர் சில்ட்ரன் ரூம்னு இங்கே வந்து ஒரு போர்டே போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு தேவையான எல்லா டாய்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஒரு பெட்டும் இருக்கு.
சோ இங்க டோட்டலா 7 பேர் இந்த வீட்ல தங்கலாம் பட் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் பெட்ஸ் இருக்கு நடுவுல தேவையான கிட்ஸ்க்கு தேவையான எல்லா விளையாட்டும் இருக்கு பாப்பா வந்து இங்க தான் காலையில கூட்டிட்டு வருவாங்க அப்பா பயங்கரமா இங்க தான் எல்லாத்தையும் நாத்தி போட்டு விளையாண்டுட்டு இருப்பான் சோ இது ஒரு பெரிய பாஸ்கெட் ஃபுல்லா டாய்ஸ் இங்க வந்து ஒரு ட்ரெயின் செட் இருக்கு வுட்டன் ட்ரெயின் செட் இன்னி கொஞ்சம் பெரிய குழந்தைங்க 3-4 வயசு குழந்தைங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இருக்கு இங்க வந்து கொஞ்சம் புக்ஸ் இருக்கு நிறைய கிட்ஸ் புக்ஸும் இருக்கு இங்க சும்மா அட்லீஸ்ட் படமாவது பார்க்கலாம் இங்க மேல வந்து ஒரு பெட் இருக்கு இது வந்து ஆக்சுவலி டீனேஜ் பெட் அப்படின்னே எங்களுக்கு சொன்னாங்க ஸோ டீனேஜ் குழந்தைங்க இருந்தால் அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல தூங்க விரும்புவாங்க அதனால இந்த மாதிரியும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய கபோர்டு இருக்கு இந்த சைடு ஹேங்கிங்க்கு இந்த சைடு ட்ரெஸ் வச்சுக்கு 1 week அந்த மாதிரி வந்தாலாம் வந்து இனஃபாக எடுத்து நம்ம வெளியே வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம திங்ஸை அந்த மாதிரி இருக்குது எல்லாமே ஃபுல்லாக வுட்டனாக இருக்குது இங்கே வந்து ஒரு கோட் ஹேங்கர் இருக்குது இதுதான் மேலே இப்படி தான் இருக்குது டாப்பில் அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது ஸோ அந்த டீனேஜ் பெட்டு காமிச்சேன்லையா அதுக்கு இந்த வழியிலேருந்து உள்ளே போனால் அந்த பெட் வரும் அந்த மாதிரி தான் எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்குது இந்த இடம் நான் உங்களுக்கு இன்னும் சுற்றி காமிக்கிறேன் இதுலேருந்து இப்போ இம்மிடியேட்டாக லெஃப்டில் உள்ளே போகலாம் உள்ளே போனால் இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி ஹால் மாதிரி ஒன்று இருக்குது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ ஈவினிங்ஸ்லாம் நாங்கள் இங்கே தான் வந்து ஆஃப்டர் டின்னர் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி சுவிட்சர்லாண்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி விண்டோஸில் இந்த லேஸ் பார்க்குறேன் இது ரொம்ப வந்து டிப்பிக்கல் சுவிட்சர்லாண்ட் திங்காக இருக்குது இங்கே வந்து டிவி இருக்குது அண்ட் டிவிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வுடன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அந்த கவு இல்லை மாட்டுற ஒரு பெல் மாதிரி பட் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று மாட்டியிருக்காங்க இதுதான் லிவிங் ஏரியா கொஞ்சம் இந்த சைடு வந்தா ஒரு டெஸ்க் இருக்கு லைக் சிட்டிங் டெஸ்க் மாதிரி இங்க வந்து மார்னிங் ஈவினிங் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணா இங்கதான் ஒர்க் பண்ணாங்க அண்ட் இங்க குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு ராக்கிங் சேர் இருக்கு அண்ட் இங்க ஒரு ஃபுல் புக்ஸ் இருக்கு அண்ட் புக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு சேர் தாட்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே வியூ பாருங்கள் ஸோ அந்த சேர்லேருந்து உட்காந்தா இந்த வியூ தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது ஆனால் இங்கே ஃபுல்லாக ஹில்ஸ் இருக்குது அண்ட் கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் ஃபாலும் இருக்குது இதெல்லாம் அழகாக தெரியும் அண்ட் இங்கே சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்லா க்ளீனாக இருக்குது இவ்வளோ திங்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் டஸ்ட் இருக்குமா அப்படின்னா டஸ்டெல்லாம் இல்லை அண்டு சுவிட்சர்லாண்ட் பார்த்தீங்கன்னா மேப்ஸ் எங்கெங்கே போகிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஐடியா இல்லைன்னா இந்த ஸ்டடி டேபிள் மேலே நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம எங்கே போகலாம் இங்கே பக்கத்துலேயே என்ன இருக்குது எவ்வளோ காசு ஆகும் என்னென்ன ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து இந்த மாதிரி புக்ஸில் கொடுத்துருக்காங்க நிறைய புக்ஸ் இருக்குது ஒன்று மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது அண்ட் இது வந்து பழசு கூட இல்லை 2019 அது கோவிடுக்கு அப்புறமே இல்லை வந்து அதை அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது
This is the balcony door. The balcony open panninga. This is a beautiful view. Abre and thanni sattam kekudha and the falls olugiradhu. Inge vandu day vanda idhu da vandu and the windows oda look and the lace ellam theriyudhu. And inge vandu oru telescope kuduthirukanga. Namma vandu and the view ellam vandu inni clear ah paakalam. And inge vandu oru chairs kuduthirukanga. Kaalaila tea kudikkiradhukkala romba super ah irukum. And inge oru chinna sitting area mari kuduthirukanga. Inge mele a roof oda lights oda night ukkandhu naanga inge dhaan vandu puzzle ellam pannitirundhom. Romba cute ah irukku indha edam. இங்க வந்து ஸ்டெப்ஸ் பாக்குறீங்க மேல போனா ஒரு பெட்ரூம் இருக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து இங்க மேல லிவிங் ரூமுக்கு மேல இருக்கிற பெட்ரூம் மிரர் எல்லாமே கொடுத்திருக்காங்க இது வந்து பாப்பா பெட் இது வந்து நாங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கு நினைச்சோம் பட் அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப சேஃபா தான் இருந்தது ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸ்ல இருந்து ஏறி வந்தோடனே இங்க பெரிய ஒரு கபோர்டு இருக்கு நாங்க வந்து வந்த உடனே இங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி வச்சிட்டோம் சோ தட் பேக்ல இது தேட தேவையில்லை என்னென்ன இங்க இருக்குதுன்னு இங்க ஒரு டோர் இருக்கு அது ஓபன் பண்ணோடனே இங்க மாதிரி ஒரு குட்டி பால்கனிக்கு வருது இங்க ஒரு சேர் இருக்கு கீழே பார்த்தா நம்மளுக்கு கிச்சன் தெரியுது இங்க ஒரு குட்டி டீ ஜன்னல் மாதிரி இருக்கு இந்த ஜன்னலுக்குள்ள போனா கிட்ஸ் ரூம் குள்ள வந்துடுறோம் கிட்ஸ் ரூம் அந்த இது வந்து இந்த டீனேஜர் பெட்ன்னு சொன்னேன் இல்லையா அங்கே வந்துடுது சாரி லைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அண்ட் இங்கே ஒரு சேர் போட்டிருக்காங்க க்யூட்டாக இங்கே கூட உட்காந்து நம்ம புக் படிக்கலாம் வியூ பாருங்கள் வெளியே நாங்கள் வந்து ரொம்ப சிட்டிலலாம் வந்து வீடு பார்க்கல ஏன்னா நாங்கள் காரில் தான் வந்து வந்தோம் ஸோ எங்களுக்கு எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது வீட்டுக்கு ஏறி வர ஸ்டெப்ஸு அங்கே பார்த்திங்கன்னா நிறையா என்ன சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது ஆச்சுன்னா யாரை கூப்பிடணும் போலீஸோட நம்பர் எங்கெங்கே சுற்றி பார்க்குற இடம் மேப்பு புதுசாக வந்து இந்த ஊரில் எதையாவது இது போட்டிருக்காங்களா எல்லாமே இங்கே மேலே இங்கே போட்டிருக்காங்க ஸ்டேட்டஸுக்கு கீழே இறங்கியிருந்தால் இங்கே கூட வந்து நிறைய மேகசின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வந்து போஸ்ட் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஊரில் ஸ்னோ வரணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் மேப்ஸ் ஹைக்கிங்கு எங்கெங்கே போகலாம் என்னென்ன இருக்குது எவ்வளவோ டீட்டெயில் போட்டிருக்காங்க இங்கே வந்து இந்த ட்ரெயினோட ஒரு மாடல் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இந்த ஊரில் ஸோ மாட்டன் இதை பார்த்துட்டு போய் அங்கே பார்த்துட்டு வந்தாங்க நல்லா இருந்ததுன்னாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே தொங்க விட்டுருக்காங்க இதுதான் ஓனரோட வீடு இதுக்குள்ளே அவங்க வீடு இருக்குது நாங்கள் மேலே இருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே தான் இதுதான் கார்டன் இந்த கார்டனில் நம்மளுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது நீங்கள் மழை பெய்யுது நாங்கள் எவ்வளோ எதுவும் பண்ணல ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே நைட் ஆகிடுது ஸோ இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது ஊஞ்சல் இருக்குது நாங்கள் பாப்பா டெய்லி டேடி வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சாயந்தரம் காலையில் அவனை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு இந்த பெரிய விளையாடுற செஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் அங்கே ட்ராம்பிளின் இருக்குது
ஸோ இதுதான் அவங்க கார்டன். நம்ம இங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஆப்பிள் ட்ரீ. இங்கே அவங்க டாட்டாய்ஸ் வளர்த்துறாங்க, அது உள்ளே இருக்குது. இப்போது அங்கே நேராக இருக்கிறது சோனா. இது வந்து வுட்டன் ஸ்டோவ். இங்கே கொஞ்சம் பெஞ்சஸ் இருக்குது. பார்பிக்யூ இங்கே பண்ணிக்கல கார்டனில், மேலே பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் நாங்கள் இருந்த வீடு, இதுதான் வீடு பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து மேல் ஃப்ளோரில் இருந்தோம். இது வந்து இங்கே ஸ்விஸில் வந்து த ஷலட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களோட ஸ்விஸ் ஹோம் டூர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட வியூஸ் எதாவது சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.